வணக்கம், வெல்கம் டு ஜான்சிமிஸ் கிச்சன். நிறைய பேர் சந்திக்கிற ஒரு காமனான ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தா, திடீர்னு உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது தான். உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊளைச்சதை அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா திடீர்னு உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப ஒரு ஏர் அடைச்ச மாதிரி, புஷுன்னு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதிகமாக கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை உட்கொள்வதனால ஏற்படக்கூடிய உடல் எடை அதிகரிப்பு. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஏதாவது மாத்திரை மருந்துகள் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மெடிக்கேஷன்ஸ் ஏதாவது எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அதன் காரணமாக கூட அவங்களுக்கு உடல் எடை அதிகரிப்பு அப்படின்னு ஏற்படுது. இன்றைக்கி நம்ம ஊளைச்சதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் எடை அதிகரிப்புனாலும் சரிதான், அப்படி இல்லை உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பின் காரணமாக உடல் எடை அதிகரிப்பாக இருந்தாலும் சரிதான், அதுக்கு எப்படி நம்ம தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னாலே ஒரு சில வழிமுறைகளை நம்ம கையாண்டுட்டு வந்தாலே போதும், ரொம்பவே சுலபமாக நம்மளால் உடல் எடையை குறைக்க முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு 7 நாளையில் எப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டை உங்களால் பெற முடியும். வாங்க, அதை என்ன பண்ணணும், என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த காணப்பயிர், அதாவது கொள்ளு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துருக்கோம், அதிகப்படியான கொழுப்பு வந்து நமக்கு டெபாசிட் ஆகிருக்கு, அதனால் உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறத வெகுவாக உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது, இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டு வாங்கிக்கோங்க, சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடைகளில் சாதாரணமாக க்ரோசரி ஷாப்பில் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். காணப்பயிர் கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு கலரில் இருக்கும். ஒன்று வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய கொள்ளுவை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்கி கழுவிட்டு முக்கியமாக இதில் கற்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெறுமனை ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் இதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் சூடு ஆறுனதுக்கு பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த பவுடர் கூட என்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இதை நம்ம முதல்ல நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கிளாஸில் 100 ml வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது குடம்புளி. உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி குடம்புளியை நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் நீங்கள் தண்ணீரில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குடம்புளியோட அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 gram அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 100 ml தண்ணீரில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சு இதை வடிகட்டி நம்ம இந்த 100 ml நல்ல சூடான வெந்நீரில் நம்ம சேர்க்க போகிறோம். இதையே நம்ம இப்போது இந்த வெந்நீர் கூட சேர்த்துடலாம். அடுத்ததான் நம்ம இது கூட சேர்க்க போகிறது இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதாவது காணப்பயிர் கொள்ளுன்னு சொல்லக்கூடிய அந்த காணப்பயிர் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பவுடர் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 1 teaspoon அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நல்லா நம்ம கொதிக்கிற வெந்நீர் ஊற்றிருக்கோம், அதனால் கொஞ்சம் ஒரு மிதமான சூடு வர்ற வரைக்கும் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை குடிக்கணும். இதுக்கு முன்னாடி தண்ணீர் எதுவும் நீங்கள் குடிக்கக்கூடாது. இதை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு, சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று பகுதி மட்டும் தொப்பை போட்டிருக்க மாதிரி இருக்கும், பிட்டம் பகுதி ரொம்ப தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு தொடைப்பகுதி வந்து அந்த மாதிரி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி நல்லாவே உங்களுக்கு வெளியேறிடும். சரி, இது யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டாயம் இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இன்னும் அதிகமான மலச்சிக்கலை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். ரெண்டாவது நரம்பு தளர்ச்சி, நரம்பு பலவீனமாக இருக்கிறவங்க இந்த கொள்ளு வந்து எடுத்துக்கக்கூடாது.
ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அசிடிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, இது குடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஒரு மாதிரி புளித்த ஏப்பம் அந்த மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, மதிய உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு மோர் நீங்கள் குடிச்சுக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் வராது. ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த அவரைக்காய். நிறைய நன்மைகளை நமக்கு வாரி வழங்கக்கூடியது. சொல்லப்போனால் வெள்ளெழுத்து குறைபாடு இருக்கிறவங்க இதை பயன்படுத்திட்டு வரும்பொழுது அந்த கண் குறைபாடு நீங்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வு அந்த அவரைக்காய் இருக்கிறதுனால, இதய நோய் இருக்கிறவங்க, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திட்டு வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை உணர முடியும். இன்னும் கூடுதலாக நிறைய நன்மைகளை தரக்கூடியது. மூல நோய் உள்ளவர்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு வரலாம். இப்படி நிறைய நன்மைகள் தரக்கூடியது. சளி இருமலை போகக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம் நிறைய நன்மைகள் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம எப்படி இந்த கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்கள் எடுத்ததுனால ஏற்படக்கூடிய உடல் எடை அதிகரிப்பு, அதுக்கப்புறமா ஊளைச்சதின்னு சொல்லியிருப்பேன், நீர் நின்று கோர்த்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல் எடை அதிகரிப்புக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அவரை காயை நீங்கள் வாங்கிட்டு உள்ளே இருக்கிற இந்த விதையை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி விதைகளை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். இதை அடுத்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை அப்படியே நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு வரதா இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்து இதை அப்படியே நீங்கள் பச்சையாக கூட சாப்பிட்டு வரலாம். அப்படி இல்லை உங்களால் பச்சையாக சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறவங்க, கொதிக்கிற வெந்நீரில் இதை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இது வந்து வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக உங்களுக்கு ஆயிரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு அதுக்கப்புறமா மிளகு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே சாப்பிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக 7 நாளிலே சூப்பரான மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் உங்களுக்கு இந்த அவரை விதை. சிலருக்கு டவுட்டு வரும், இந்த விதையை மட்டும்தான் நம்ம போட்டு சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். கூடவே நீங்கள் இந்த மாதிரி காயோடையும் சேர்த்து சின்னதாக கட் பண்ணி, ஏன்னா இதோடு சேர்த்து நீங்கள் பச்சையாக சாப்பிட முடியாது, விதையை மட்டும்தான் பச்சையாக சாப்பிட முடியும். இதையும் சேர்த்து நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வெந்நீரில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு சில வழிமுறைகளை நம்ம கை கொண்டு வரணும். அதாவது எண்ணெயில் பொரித்த உணவுகள், வறுத்த உணவுகள் அதையெல்லாம் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இறைச்சி வகைகளை அதிகமாக, கொழுப்பு நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இறைச்சி வகைகளை அதிகமாக சாப்பிட்றது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக கீரைகள் அதிகமாக சாப்பிட்லாம், பழங்கள் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். கூடுதலாக நீங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டு, தானியங்கள் எடுத்துக்கலாம், கொட்டை வகைகள் அதிகமாக நம்ம எடுத்துகிட்டு, இந்த மாதிரி துரித உணவாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகள் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது சீக்கிரமே உடல் எடை அப்படிங்கிறது நமக்கு குறையதான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவை நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 30 நிமிடங்கள் கழித்து நீங்கள் வெதுவெதுப்பான வெந்நீர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உடல் எடை அப்படிங்கிறத நம்மளால் குறைக்க முடியும். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பெருஞ்சீரகம். நிறைய நன்மைகள் நமக்கு இந்த பெருஞ்சீரகத்தின் மூலமாக கிடைக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனையை உங்களுக்கு சரி பண்ணும், அசிடிட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை உங்களுக்கு சரி பண்ணும். கூடுதலாக உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு, அது மட்டும் இல்லாமல் ஊளைச்சதியினால் ஏற்படக்கூடிய அந்த உடல் பருமன், அதையெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணுறதற்கு இந்த பெருஞ்சீரகம் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பெருஞ்சீரகம் கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்குவோம். இதை கிட்டத்தட்ட 200 ml தண்ணீரில் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இந்த 200 ml வந்து உங்களுக்கு 100 ml சுண்ட குறையணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம இப்போ அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம்.
நல்லா நமக்கு குறைஞ்சிட்டு இப்போ இதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை இதை குடிக்கணும். வெதுவெதுப்பான நிலையில் இதை குடிச்சிட்டு வாங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு மணி நேரம் கழித்து இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். உடல் எடை அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு குறைஞ்சிரும். அவ்வளோதான், இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.